அவருடைய படிப்பை பார்க்கின்றோம், அவருடைய பணத்தை பார்க்கின்றோம், அவருடைய ஜாதியை பார்க்கின்றோம், அவருடைய மதத்தை பார்க்கின்றோம். மனிதனை மனிதனாக பார்ப்பதில்லை. மனிதனை மனிதனாக நாம் என்று பார்க்கின்றோமோ, மனிதனை மனிதனாக பார்க்கலாம் என்று நேசிக்கின்றோமோ, அன்றுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பு. கடவுள் மனிதனானார், மனிதர்களை கடவுளாக்குவதற்கு அல்ல. கடவுள் மனிதனானார், மனிதர்கள் அனைவருமே மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் முழு மனிதனாக வாழ இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு அருள் பாலிக்கும். அனைவருக்கும் மீது கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்கள். குச்சி ஆடி வாரம் சபை நடுவினிலே, கட்டி குச்சி ஆடி வாரம் சபை நடுவினிலே, மக்கள் கலை வளர்ந்திடவே, மக்கள் விழித்தெழுந்திடவே, மக்கள் கலை வளர்ந்திடவே, மக்கள் விழித்தெழுந்திடவே. கட்டி குச்சி ஆடி வாரம் சபை நடுவினிலே, கட்டி குச்சி ஆடி வாரம் சபை நடுவினிலே. மண்ணுலக வரலாற்றையே திமு கிபி என்று இரண்டாக பிரித்தது என்று சொன்னால் அது ஆண்டவருடைய பிறப்புதான். ஆண்டவருடைய பிறப்பு வரலாறு இரண்டாக பிரிகின்றது. அதன் பிறகு இன்று நாம் 2027ஆம் ஆண்டு என்று சொல்கின்ற இந்த ஆண்டை கிறிஸ்து பிறந்து இந்த 2027ஆம் ஆண்டு ஆகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த விதத்திலே ஆண்டவருடைய பிறப்பு என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மதத்தினருக்கும் உரித்தானது என்பதைத்தான் ஆண்டவருடைய பிறப்பு சுட்டிக்காட்டுகின்றது. நாமம் அது உன்னதமான நாமம் மகிமையுள்ள நாமம் அது வல்லமையுள்ள நாமம் ரட்சிப்பு வேண்டுமா பாவ மன்னிப்பு வேண்டுமா சந்தோஷம் வேண்டுமா சமாதானம் வேண்டுமா